டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. நடைபெற்று முடிந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இந்திய குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக கொண்டுவரப்பட்ட 3 புதிய சட்டங்களில் உள்ள அம்சங்கள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன் குமார். ஐபிசின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய குற்றவியல் சட்டம், சிஆர்பிசின்னு சொல்லப்படக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம், அதே மாதிரி இந்தியன்ஸ் எவிடென்ட் ஆக்ட், இந்த 3 சட்டங்களுக்கு மாற்றா பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாக்ஷியா இப்படின்ற பெயர்ல 3 புதிய சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டு அது சட்டமாகவும் இப்போ மாறியிருக்கு. பழைய சட்டங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 80% ஷரத்துகள் அப்படியே சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த சட்டங்களை நம்ம பார்க்கும்போது தெரியுது. குறிப்பா பழைய ஐபிசி பிரிவுல 22 ஷரத்துகள் திரும்ப பெறப்பட்டிருக்கு, 175 ஷரத்துகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, 9 புதிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கு. கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ்ல 9 ஷரத்துகள் திரும்ப பெறப்பட்டிருக்கு, 107 ஷரத்துகள் திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு, 9 ஷரத்துகள் புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியன் எவிடென்ட் ஆக்ட பொறுத்த வரைக்கும் 5 சட்டப்பிரிவுகள் நீக்கப்பட்டிருக்கு, 1 சட்டப்பிரிவு புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு, 23 சட்டப்பிரிவுகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. உதாரணமா இப்ப இருக்கக்கூடிய ஐபிசி 302 அப்படின்றது கொலைய வந்து கையாளக்கூடிய சட்டப்பிரிவா இருக்கு, அதுவே புதிய சட்டப்பிரிவுல அது வழிப்பறிய கையாளக்கூடிய சட்டப்பிரிவா மாற்றப்பட்டிருக்கு. சோ இந்த நம்பர்ஸ் மாத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி செடிஷன் சொல்லக்கூடிய தேச துரோகம் அப்படின்றது ஆங்கிலேயர் காலத்துல இந்தியர்களுக்கு எதிராக போடுறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். இந்த சட்டப்பிரிவு வேணுமா அப்படின்ற நீண்ட நாள் விவாதம் இருந்த நிலையில மத்திய அரசு அந்த செடிஷன் அப்படின்ற பிரிவை மாத்திருக்காங்க. அதே நேரத்துல இந்திய இறையாண்மைக்கும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக செயல்படக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த செடிஷன்ஸ்ல என்னென்ன தண்டனைகள்லாம் இருந்ததோ அதை விட அதிகமான தண்டனையை கொடுக்கும் வகையில இந்த புதிய சட்டப்பிரிவுகள் மாற்றப்பட்டிருக்கு. மருத்துவர்கள் தவறான அணுகுமுறையின் காரணமா ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னா அந்த மருத்துவருக்கு 2 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை விதிக்கிறதுக்கான வழிவகை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்படின்னு நிறைய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கருணை மனுக்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு அரசு சாரா அமைப்போ இல்லாட்டி ஒரு பொதுநல அமைப்போ அந்த கைதி சார்பா கருணை மனுவை தாக்கல் செய்ய முடியும். ஆனா புதிய சட்டப்பிரிவின்படி அந்த சம்பந்தப்பட்ட கைதி தான் வந்து கருணை மனுவை தாக்கல் செய்யப்படும் அப்படின்ற மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. முந்தைய பிரிவுல ஒருத்தரை ஜுடிஷியல் கஸ்டடின்னு சொல்லப்படக்கூடிய நீதிமன்ற காவல்ல 15 நாட்கள் வரைக்கும் வைக்கலாம். ஆனா புதுசா வந்திருக்கக்கூடியதுல குற்றத்துடைய தன்மைக்கு ஏற்ப 60 நாள்ல இருந்து 90 நாள் வரைக்கும் கூட அவங்கள ஜுடிஷியல் கஸ்டடியில வைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விதிமுறை மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாமே ஆங்கிலேயர் காலத்தில் இருந்ததை மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மாற்றப்பட்டிருக்கு. பழைய சட்டங்கள் எல்லாமே தண்டனையை வந்து ஸ்பெசிஃபைடா பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல புதிய சட்டங்கள் குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்காகவும் யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய பார்வையிலிருந்து அணுகப்படணும் அப்படின்றது காரணத்துக்காக நாங்க மாத்தியிருக்கிறோம் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. மத்திய அரசு இந்த விளக்கத்தை தான் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல தனி மனித உரிமைகளையும் பாதிக்கக்கூடிய வகையிலும் பறிக்கக்கூடும் வகையிலும் இந்த புதிய சட்டங்கள் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை ஒரு பக்கம் எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் இது சிக்கல் நிறைந்ததா அல்லது சாதனைக்குரியதா அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800.